வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ரொம்பவே யம்மியான ஓரியோ பால்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓரியோ சாக்கோ பால்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்: 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட், 2 ஸ்பூன் ஹர்ஷீஸ். நான் வந்து இன்றைக்கி டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன சாக்லேட் வேணாலும் எடுத்துருக்கலாம். ஒரு 4 பேக்கெட் டெய்ரி மில்க் சாக்லேட், 6-7 ஸ்பூன் அளவுக்கு பால். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஹாஃபாக உடச்சி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிஸ்கெட்டு வந்து இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹர்ஷீஸ் சேர்த்துக்கலாம், சாக்லேட் சிரப் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஹர்ஷீஸ் சேர்த்துட்ட பிறகு நான் 6-7 ஸ்பூன் அளவு பால் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 7 ஸ்பூன் பால் ஊற்றல, ஒரு 4 ஸ்பூன் அளவே இந்த மாதிரி கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா ஷேப் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் இப்படி அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அந்த மாவு இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பால்ஸை வந்து ஃப்ரீசரில் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். மீன் டைமில் நம்ம அந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரியோ பால்ஸை வந்து நான் ஃப்ரீசரில் ஒரு 15-20 மினிட்ஸ் அளவு வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சாக்லேட்டும் இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். கார்னிஷிங்க்கு நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் இந்த மாதிரி பொடிசாக அரைச்சி எடுத்துருக்குறேன், கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு பால் எடுத்து இந்த சாக்லேட்டில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் இப்படி பண்ணிக்கலாம், டிப் பண்ணிக்கலாம். எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா பால்ஸும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி சாக்லேட்டை டிப் பண்ணி வச்சுக்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறேன், கொஞ்சம் நட்ஸு. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீஸ் பண்ண பிளேட்டில் இந்த பால்ஸை வந்துட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையும் ஒரு ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நம்ம ஓரியோ பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.